श्री कृष्णाय परमात्मने नमः। श्री हरियाणा गुरुवायूरप्पन परिपूर्ण कृपयिनाल गोपुरम टीवी श्रीमन नारायणीयत्तिले 80வது दशकத்தை காண இருக்கிறோம். செமந்தக உபாக்கியானம் அப்படிங்கக்கூடிய இந்த தசகம் தொலைந்து போன பொருள்கள் திரும்ப கிடைக்கவும், வீணான பழி நம்ம மேலே வரும்பொழுது அந்த பழியை போக்கிக் கொள்ளவும் ரொம்ப உயர்ந்த ஒரு மாமருந்தாய் அமைந்திருக்கிறது. சத்ராஜித்னு ஒரு ராஜா இருக்கார், சூரிய பகவானுடைய பரம பக்தர். அவருக்கு சூரியனே காட்சி கொடுத்து செமந்தகம்னு ஒரு மணியை கொடுத்தார். அந்த மணி எங்கே இருக்கோ அந்த செமந்தக மணியினுடைய மகிமையினால் அப்படியே பொற்குவியல், தங்க காசு குவியல் குவியலாக அவளுக்கு கிடைக்கும். அவ்வளவு செல்வ வளங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மணியாம் அந்த செமந்தக மணி. ஒரு நாள் பகவான் அந்த மணியை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டார். அவனும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு நாள் அந்த சத்ராஜித்தோடைய தம்பி பிரசேனன் அந்த மணியை தன்னோட கழுத்தில் போட்டுண்டு காட்டில் வேட்டையாடுறதுக்கு போகும்போது ஒரு சிங்கம் அவனை கொண்டும் அந்த மணியை எடுத்துகிட்டு போயிடுறது. அதை பார்த்த கரடிகளுக்கெல்லாம் ராஜாவா ராமாயணத்தில் வராரே ஜாம்பவான்கிறவர், அவர் ராமாயணத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி வாமனாவதாரம், நம்ம நாராயணியம் வீடியோவை போட்டு பாருங்கோ வாமனாவதாரம் வீடியோவை, அதுலேயும் சொல்லியிருப்போம். அந்த ஜாம்பவான் அப்போலேருந்து இருக்கிறவர், ராமாவதாரத்திலையும் இருந்தார், இப்போ கிருஷ்ணாவதார காலத்திலே அவர் இருக்கார். அந்த ஜாம்பவான் இந்த சிங்கத்தை கொன்று அந்த மணியை தான் எடுத்துட்டு போய் தன்னுடைய குழந்தை விளையாடுறதுக்கு அந்த மணியை கொடுத்து விடுறார். அப்போ ஜாம்பவானுக்கு ஜாம்பவத்திங்கிற அழகான ஒரு கன்னியகை இருந்தாள். பகவான் முன்னாடி அந்த மணியை ஒரு நாள் என்கிட்ட கொடு அப்படின்னு சத்ராஜித்திட்ட கேட்க அதை கொடுக்காத அவனும், அவன் தம்பி மூலமாக போய் காட்டில் போய் இந்த மணி தொலைஞ்சு போனதும் பகவான் தான் இந்த மணியை திருடியிருப்பார் அப்படின்னு கிருஷ்ணன் மேலே வீணான ஒரு பழியை சுமத்தினான். உடனே பகவான், இல்லைப்பா நான் எடுக்கலை இந்த மணியை, இந்த மணி நீ இப்போ என் மேலே திருட்டு பட்டம் கட்டினையோன்னோ, இதுக்காகவே நான் போகிறேன், போய் இந்த மணியை கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுப்பேன், அப்படி கொடுத்தா பதிலுக்கு நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டார் பகவான். உடனே சத்ராஜித்து சொன்னான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு சத்யபாமான்னு பேர், அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொன்ன பகவான் ரமணியாகிய சத்யபாமையை காப்பாற்றி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மணியை கொண்டு வர்றதுக்கு போனார். மணியை கொண்டு வந்து கொடுத்து ரமணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அதுக்காக காட்டுக்கு போனால் அங்கே பிரசேனன் சவமாக கிடக்கிறத பார்க்குறார். அங்கேருந்து சிங்கத்தோட காலடி தடங்கள், அங்கே சிங்கமும் உயிரற்று விழுந்து கிடக்கிறது, அங்கே ஜாம்பவானுடைய கரடியினுடைய காலடி தடங்கள். அங்கே போகிறார், ஜாம்பவானோட யுத்தம் பண்ணுறார். யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, பகவானால் ஜாம்பவானை ஜெயிக்க முடியலை. ஏன்னா பகவான் வில்லையோ அம்பையோ எடுத்து போராடுறார், ஜாம்பவானோ மலையை பிடுங்கி அடிக்கிறார், அவ்வளவு சக்திசாலி. அதனால பகவான் பார்த்தார், ஜாம்பவானுக்கு தான் யாருன்னு ஸ்வரூப லட்சணத்தை காண்பிக்கிறார். ஹே ஜாம்பவன்னு தலையில் மயில் பீலி வச்சுண்டு புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணன்னு நினச்சிண்டியா என்ன, நான் யார் தெரியுமா, உனக்கு பிடிச்ச சீதாபதியான ராமச்சந்திரன்னு கையில் கோதண்ட வில்லோட, கோதண்ட மண்டித கரம் கருணா சமுத்திரம்னு ஸ்ரீ அண்ணா வர்ணிக்கிற மாதிரி காட்சி கொடுக்குறான், ராமனாக காட்சி கொடுக்குறான். ஜாம்பவான் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினார், ராமனே தான் இப்போ கிருஷ்ணனாக வந்திருக்கான்ங்கிறத புரிஞ்சுண்டு நமஸ்காரம் பண்ணி ஜாம்பவான் மணியை கொடுத்தார். கூடவே தன் மகளான ஜாம்பவத்தியையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இது ரெண்டாவது திருமணம் பகவானுக்கு, ஜாம்பவத்தியை கல்யாணம் பண்ணிட்டார். அடுத்ததாக அந்த மணியை கொண்டு வந்து சத்ராஜித்துக்கிட்டே கொடுத்து, அப்பா இந்த மணிக்காக ஒன்றும் நான் திருடலை, என் மேலே இருந்த பழியை நான் போக்கிக் கொண்டேன்னு இந்த மணியை கொண்டு வந்து சத்ராஜித்துக்கிட்ட கொடுக்க, சத்ராஜித்து தன்னோட தம்பி போயிட்டானேன்னு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பகவான் ரொம்ப உத்தமோத்தமமானவர், ஒரு சிறு குறையும் இல்லாதவர்ங்கிறத புரிஞ்சுண்டு பகவான் மேலே திருட்டு பட்டம் கட்டிட்டோமே அப்படின்னு மனவேதனைப்பட்டு அதுக்கு பிராயஷ்சித்தமாக தன்னுடைய புத்திரியான சத்யபாமையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இவா மூணு பேர் யார் அப்படின்னா,
ஸ்ரீ வைகுண்டத்தில் பகவானோட நித்தியம் வசிக்கக்கூடிய ஸ்திரீகளான தாயார்களான இவாலாம் ஸ்திரீகள் கிடையாது. இப்போ ஸ்திரீ ரூபத்தில் ஒரு வியாஜத்தில் வந்திருக்காளே தவிர்த்து இவாலாம் நித்திய சக்திகள் பகவான் கூட. யாருன்னா ருக்மிணி தேவி தான் ஸ்ரீ மகாலட்சுமி, சத்யபாமாதேவி தான் ஸ்ரீ பூமாதேவி. அவள் ஸ்ரீதேவி, இவள் பூதேவி. இந்த ஜாம்பவதி அடுத்து நீலாதேவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். ஜாம்பவதி ஜாம்பவான் கொடுத்த பரிசு, ஜாம்பவானுடைய மகள், அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிட்டார், ஸ்திரீ ரூபம் கொடுத்து ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிட்டார். கரடி ரூபத்தில் இருந்த ஜாம்பவதிக்கு ஸ்திரீ ரூபம் கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிண்டு, சத்யபாமையை கல்யாணம் பண்ணிண்டு, மூணு மகிஷிமார்களோடு இப்போ துவாரகையில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கார். அதை 80வது தசகத்தில் வர்ணிக்கிறார். சத்ராஜித்தமலுப்தவதர்க்கலப்தம் திவ்யம் சியமந்தகமணிம் பகவன் அயாச்சீஹி தத்காரணம் பகுவிதம் மம பாதி நூனம் தஸ்யாத்மஜாம் த்வைரதாம் சலதோ விஓடும் அதத்தம் தம் துப்யம் மனிவரமனேனால்ப மனசாம் பிரசேனஸ்தத்ராதாகலபுவி வகன் பிராபமிருகயாம் அஹன்னேனம் சிம்ஹோ மணிமஹசி மாம் சப்ரமவசாத் கபீந்திரஸ்தம் ஹத்வா மணிமபி சபாலாய ததிவான் சசம் சுசத்ராஜித் கிரமனுஜனாஸ்த்வாம் மணிஹரம் ஜனானாம் பீயூஷம் பவதி குணினாம் தோஷகணிகம் ததஸ்ஸர்வஜ்ஞோபி ஸ்வஜனசஹிதோ மார்கணபனஹ பிரசேனந்தம் த்ருஷ்ட்வா ஹரிமபி கதோ பூஹ் கபி குஹாம் பவந்தமவிதர்க்கயன் அதிவயாஹ ஸ்வயம் ஜாம்பவான் முகுந்த சரணம் ஹிமாம் கைஹ ரோத்வமித்யாலபன் விபோ ரகுபதே ஹரே ஜயம் ஜய ஜயேத்யலம் முஷ்டிபிஹ சிதம் தவ சமர்ச்சனம் வ்யதித பக்த சூடாமணிஹி புத்வாததேன தத்தாம் நவரமணீம் வரமணீம் ச பரிகிருண்ணன் அனுகிருண்ணன் அமுமாகா சபதிச சத்ராஜிதே மணிம் பிராதாஹாம் ததனு சகலு வ்ரீடாலோலோ விலோல விலோச்சனாம் துஹிதரமஹோ தீமான் பாமாம் கிரைவ பரார்பிதாம் அதிதமணினா துப்யம் லப்யம் சமேத்யம் பவானபீம் பிரமுதிதமனோஸ் தஸ்யைவாதான்மணிம் கஹனாஷயாம் ப்ரீடாகுலாம் ரமயதி த்வயி சத்யபாமாம் கௌந்தேயதாஹ கதயாத குருன் பிரயாதே ஹீ காந்தினேயம் கிருதவர்மகிராதிபத்ய சத்ராஜிதம் சததனுஹு மணிமாஜஹாரம் சோகாத் குரூன் உபகதாம் அவலோக்ய காந்தாம் ஹத்வா த்ருதம் சததனும் சமஹர்ஷயஸ்தாம் ரத்னே சசங்க இவ மைதிலகே ஹமேத்யாம் ராமோகதாம் சமசிசிக்ஷிதம் தார்த்தராஷ்ட்ரம் அக்ரூர ஏஷ பகவன் பவதிச்சயைவ சத்ராஜித குசரிதஸ்ய யுயோஜஹிம்சாம் அக்ரூரதோ மணிமனாஹ்ருதவான் புனஸ்த்வம் தஸ்யைவ பூதிமுபதாதும் இதி ப்ருவந்தி பக்தஸ்த்வயி ஸ்திரதரஹ ஸஹி காந்தினேயம் தஸ்யைவ கா பதமதிஹ் கதமீஷ ஜாதா விஜ்ஞானவான் பிரசமவான் அஹமித்யுதீர்ணௌ கர்வம் த்ருவம் சமயித்தும் பவதா க்ருதைவ யாதம் பயேன க்ருதவர்மயுதம் புனஸ்தமாஹூய தத்விநிஹிதம் ச மணிம் பிரகாஷ்யம் தத்ரீஹி வசௌவ்ரததரே விநிதாய துஷ்யல் பாமா குசாந்தரசயஹம்
பவனேஷம் பாயாக. ஸ்ரீஹரயே நமஹ. பகவான் ஜாம்பவான் தந்த மணியாகிய ஜாம்பவதி ஸ்திரீகளுக்குள்ளே ரத்னம் போன்ற சுஷீலையும் நல்ல குணவதியுமான ஜாம்பவதியையும் கல்யாணம் பண்ணி கொண்டு, பூமாதேவியாகிய பூமி பிராட்டி அவளையே சத்யபாமையாய் வந்திருக்க அந்த சத்யபாமையையும் கல்யாணம் பண்ணிட்டு, மேலே அந்த மணியினால் நிறைய கலகங்கள் ஏற்படுறது, அதில் சததன் வாங்குறவனை பகவான் சம்ஹாரம் பண்ணி, அதுக்கப்புறமாக சத்ராஜித்த சததன்வா கொன்றான், அப்பா போயிட்டாளேன்னு சத்யபாம வருத்தப்பட்டு பகவான்கிட்ட சொல்ல அந்த சததன்வாவை பகவான் சம்ஹாரம் பண்ணி, அப்புறம் அந்த மணியானது அக்ரூரர்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே அந்த மணியானது இருக்கிறது. இப்படியெல்லாம் பல லீலைகளை பகவான் பண்ணினான். கடைசி வரைக்கும் அந்த மணிக்கு தான் ஆசைப்படவே இல்லையா. சர்வேஸ்வரனாச்சே, எல்லாமே அவனோடது அப்படின்னு இருக்கும்போது இந்த மணியினால் கண்ணனுக்கு என்ன வந்துட போகிறது? ஆனால் அதை பகவான் கேட்டப்போ கொடுக்காத அந்த துஷ்டன் தனக்கு மாமனாராக வந்தும் அவனோட தீய குணங்கள் அவனை விட்டு போகாததுனால பகவானே தான் சததன்வாவை வச்சு அவனை சம்ஹாரம் பண்ணினார். அந்த சததன்வாவையும் தானே சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். பகவான் சர்வேஸ்வரன், இந்த மூணு லோகங்களை, தேவர்கள் மனுஷால் அசுரர்கள் வாழக்கூடிய அத்தனை லோகங்களையும் சிருஷ்டிக்கிறதும் அவன்தான், நம்மளையெல்லாம் வாழ்விக்கிறதும் அவன்தான், அருளறதும் அவன்தான், மறைக்கிறதும் அவன்தான், அழிக்கிறதும் அவன்தான். அப்படி சர்வேஸ்வரனாக இருக்கிற அந்த குருவாயூரப்பன் சத்யபாமாதேவியை மகிழ்வித்து கொண்டு துவாரவதியிலே இருந்தார் அப்படின்னு சொல்ல, அடுத்ததாக அடுத்த தசகமும் கல்யாண தசகமாகவே அமையிறது. பகவான் இவா மூணு பேரோடு சேர்த்து இன்னும் அஞ்சு மகாராணிகளை கல்யாணம் பண்ணிக்கிறார். எட்டு மகிஷிகள் பகவானுக்கு, மகிஷினா மகாராணின்னு அர்த்தம். பகவான் இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு சபை லோகத்தில் இருந்ததே இல்லை, இனிமேலும் இருக்க போவதும் இல்லைங்கிற மாதிரி துவாரகையில் எப்படி பகவான் ஆட்சி பண்ணினான்னா, நடு நாயகமாக ஸ்ரீகிருஷ்ணன், பெரிய சோஃபா, அதில் இந்த பக்கம் நாலு மகிஷிமார்கள், இந்த பக்கம் நாலு மகிஷிமார்கள். பகவானுக்கு ஒரு பக்கம் ருக்மிணி தேவி, இன்னொரு பக்கம் சத்யபாமா தேவி, மற்ற மகிஷிமார்கள் எல்லாரோடையும் ராஜ்யசபையில் பகவான் எழுந்தருள் இருந்தானாம். அவ்வளவு அழகான கண்கொள்ளா காட்சி பகவானுடைய தர்பார். எப்படி ராம பட்டாபிஷேகத்தில் சீதாதேவியோட ஏகபத்னி விரதனா அப்படி ஒரு அவதாரமோ, கிருஷ்ணாவதாரம்ங்கிறது உல்லாசமான ஒரு அவதாரம், பகவான் இவா அத்தனை பேரும் வியாஜத்தினால ஸ்திரீ ரூபம் கொண்டு வந்தாலே ஒழிஞ்சு இவா யார் அப்படின்னா, நிஜத்தில் பெரிய தபஸ்விகளான மகர்ஷிகளும் உபநிஷத் மந்திரங்களும் தான் இந்த ஸ்திரீ ரூபத்தில் வந்திருக்கா. வேத மந்திரங்களே தான் இந்த பெண்களுடைய உருவத்தில் வந்து வேதங்களால் தெரியப்படக்கூடிய, வேதங்களாலே உணரப்படக்கூடிய பரமபுருஷனான பகவானை காண்பிக்க இவா எல்லாரும் வேத மந்திரங்களே ஸ்திரீ ரூபத்தில் வந்திருக்கு. உபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்டன்னு கடைசி தசகத்திலையும் அதை சொல்ல போகிறார். அதனால் 16108 பெண்களை பகவான் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அதை 81வது தசகத்தில் அனுபவிப்போம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.